வணக்கம். ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் இது வரைக்கும் நம்ம ஒரு ஓடிபி வச்சுட்டு பணத்தை திருடுறதையோ இல்லாட்டி ஜிபே மாதிரி யூபிஐயோட கியூஆர் கோடை அனுப்பி பணத்தை மோசடி பண்றதையோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மள சில பேர் அதனால பாதிக்கவும் செஞ்சிருப்போம். சமீப காலமா ஸ்கேமர்ஸ் ஆன்லைன்ல ஜாப் ப்ரொவைட் பண்றோன்ற போர்வையில புது டைப் ஆஃப் ஸ்கேமிங்ல இறங்கி இருக்காங்க. அதாவது வீட்டுல இருந்தபடியே ஆன்லைன் வழியா லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கலான்ற ஆசையை காட்டி உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை மோசடியா திருடுறாங்க. நாங்க இந்த ஸ்கேம்ல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை சந்திச்சு அவங்க எப்படி எல்லாம் இந்த ஸ்கேம்னால ஏமாந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெஃபரன்ஸ் வழியா அந்த ஸ்கேமருடைய நெட்வொர்க்குள்ளேயே போயிட்டு ஒரு ஸ்டிங் ஆபரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிங் ஆபரேஷன் மூலமா எப்படி ஒரு ஆன்லைன் ஜாப் ஃப்ராடு வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படி எல்லாத்தையும் நாங்க விலாவரியா கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான ப்ரூஃபையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், இது தமிழ் டானிக் சேனல், நான் உங்க இப்ராஹிம். சமீப காலமா நிறைய பேர் இந்த ஸ்கேம்னால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான ரூபாவை இழந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆன்லைன் ஜாப் ஸ்கேமர்ஸோட டார்கெட்டே ஆன்லைன் மூலமா ஏதாவது செஞ்சு எக்ஸ்ட்ரா வருமானத்தை பெருக்க முடியுமான்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸோ வேலையில் பட்டதாரிகளோ இல்ல தரிசிகளோ தான். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர்ஸ் வந்து உங்களோட பேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல உங்களோட சோசியல் மீடியால வாட்ஸ்அப் மூலமாவும் நீங்க பாத்துருப்பீங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் தூண்டில நீங்க வீட்டுல இருந்தபடியே லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம், ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றது மூலமா அது பாசிபிள் அப்படின்றத உங்களை நம்ப வைக்கிறது தான். எங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வழியா அந்த ஹேக்கர் கூட வாட்ஸ்அப் வழியா கம்யூனிகேட் பண்ணோம். சார், இது மாதிரி வந்து எனக்கு ஆன்லைன் ஜாப் வேணும், என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க வந்து நீங்க டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண காசு வரும், ஃபர்ஸ்ட் மூணு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா 180 ரூபாய் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கேமுக்காக அவங்க யூஸ் பண்றது எல்லாமே திருடப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரும் டெலகிராம் அக்கௌண்ட்டும் தான். இந்த திருடப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்னா என்ன அப்படின்றத நம்ம தனியாவே ஷார்ட் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஹேக்கருக்கு எங்க மேல நம்பிக்கை வரணுன்றதுக்காக சில அடிப்படையான குவெஸ்டின்ஸ் கேட்டோம். சார், இது மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து தேவை இருக்கா, இல்லாட்டி நீங்க கொடுக்குற டாஸ்க் வந்து டஃபா இருக்குமான்னு கேட்டோம். அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் ஒன்று அனுப்புனாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்குள்ள போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேமர் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லும் போது உங்க ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதே மாதிரி செகண்ட் டாஸ்க் அண்ட் தேர்ட் டாஸ்க் இருக்குன்னு சொல்லி இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒரு யூடியூப் பேஜ் கொடுத்தாங்க. அதுல போய் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நாங்க செஞ்சோம். அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மொத்தம் 22 டாஸ்க், அதுல வந்து நீங்க 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள அலோவ் பண்ணாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா எனக்கு ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்தாங்க. அந்த டெலகிராம் லிங்க் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்கன்னாங்க. அதே மாதிரி அந்த டெலகிராம் லிங்க் உள்ள போகணும். அந்த டெலகிராம் லிங்க்ல சொல்லி வச்ச மாதிரியே ஒரு பர்சன் வந்து என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டாங்க. ஏன்னா வந்து 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனால உனக்கு பணம் தரணும், அதனால அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடு அப்படின்னாங்க. நாங்களும் இதோட டெப்தை பார்க்கணுன்றதுக்காகனே இதுக்காகன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ணோம். உண்டு ஒரிஜினலாகவே ஜென்யூனான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட நான் கொடுத்தேன். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்த 10 நிமிஷத்தில் சொல்லி வச்ச மாதிரி அந்த 3 டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான 180 ரூபாய் என் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. அதுதான் அவங்க நமக்கு போடுற முதல் தூண்டில். இந்த 180 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல அனுப்புறது மூலமா நம்ம ஏதோ ஒரிஜினலாவே ஆன்லைன் ஜாப் பண்ணி டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த பணத்தை சம்பாதிச்சோம் அப்படின்ற மாதிரி சைக்காலஜிக்கலா நம்மள ரெடி பண்றாங்க. 3 டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால என்ன ப்ரொமோட் பண்ணி இன்னொரு டெலகிராம் குரூப் அனுப்பிச்சாங்க. அந்த டெலகிராம் குரூப்ல பார்க்கும் போது உண்மையிலே எனக்கே வெறுத்துடுச்சு. அங்க ஆயிரக்கணக்கான பேர் பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது, என்னன்றத பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சது, நமக்கு வந்து ஆசையை காட்டுறாங்க. ஏற்கனவே நீ வந்து 180 ரூபாய் வந்து 10 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டு இல்லையா, இப்போ கொஞ்சம் ப்ரீபெய்ட் டாஸ்க்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு, நீ இன்வெஸ்ட் பண்ணா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு நமக்கு ரெண்டாவது தூண்டில் போடுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த ஸ்கேம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எதை நோக்கி போகுதுன்றது புரிய ஆரம்பிக்குது. பட் இன்னும் எனக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியணும், யார் கீழே யார் இருக்கா, யார் எங்கிருந்து ஆப்ரேட் பண்றா அப்படின்னு தெரியணுன்றதுக்காக நாங்க ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். நம்ம 1000 ரூபாய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொன்ன உடனே அவங்க எனக்கு ஒரு ஜிபே லிங்க் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஜிபே லிங்க் சிங்குன்ற பேர்ல இருந்தது, அதுக்கு 1000 ரூபாய் அனுப்பிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ எனக்கு இந்த ஃபுல் ஸ்கேம் எப்படி வேலை செய்யுதுன்றது ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சது. இப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டோட்டல் ஸ்கேம் ஆன்லைன் ஜாப் தேடுற ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இந்த ஜாப் சீக்கர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு ஆளை வச்சிருக்காங்க. பிளஸ் இவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்குறதுக்கோ இல்லை பணத்தை கொடுக்கறதுக்கோ மெர்ச்சன்ட்ஸ்னு ஒரு ஆள், இது ரெண்டு பேரும் இந்த ஜாப் சீக்கர்ஸ் கூட வாட்ஸ்அப் இல்லாட்டி டெலகிராம் வழியாக தான் கம்யூனிகேட் பண்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே யார்கிட்ட இருந்து திருடின வாட்ஸ்அப், ஸோ அவங்களோட ஒரிஜினல் வாட்ஸ்அப் நம்பர் கிடையாது.
ஒரு செட் ஆஃப் குரூப் அஞ்சு ஜாப் சீக்கர்ஸ்க்கு ஒரு மெர்ச்சன்ட் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அதுக்கு மேல கிளஸ்டர்னு ஒரு ஆளை வச்சிருக்காங்க. இந்த கிளஸ்டர் தான் இந்த என்டையர் லூப்பையும் கண்ட்ரோல் பண்றாப்ல. இதே மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா பரவலா ஆயிரக்கணக்கில் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான கிளஸ்டர்ஸும் பணத்தை கலெக்ட் பண்ணி அதை பிட்காயினா கன்வெர்ட் பண்ணி அவங்களுடைய ஒரிஜினல் பாஸுக்கு அனுப்புறாங்க. அந்த ஒரிஜினல் பாஸ் யாருன்றத லொகேட்டே பண்ண முடியல. இந்த டாஸ்க் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜாப் சீக்கரா இருக்கட்டும் இல்லாட்டி பணத்தை அனுப்புற மெர்ச்சன்ட்ஸா இருக்கட்டும் யாருக்குமே தான் ஒரு ஸ்கேம்ல இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட இருந்து ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் கிளஸ்டர்ல இருந்து அவங்க பிட்காயினா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி பிட்காயினா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா விட்டு வெளியே வேற நாட்டுல அந்த பிட்காயினை வந்து கரன்சியா திருப்பி மாத்திடுறாங்க. ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் இந்தியன் மணி வந்து பிட்காயினா மாதிரி வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு எந்த ஒரு ஆபீஸும் இல்ல. அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒர்க் பண்றாங்க. இது கிளஸ்டரா இருக்கட்டும் மெர்ச்சன்டா இருக்கட்டும் இல்லாட்டி ரிசப்ஷனிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு அறிமுகம் இல்லாத ஆட்களா இருக்காங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் அனுப்பணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எனக்கு விஐபி அக்கௌண்ட் வந்து ஒரு பிட்காயின் வெப்சைட்ல கிரியேட் பண்ண சொல்லி அதுக்கான லிங்க்கும் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிட்காயினோட வெப்சைட்ல போய் ஒரு புது லாகின் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரத்திலேயே வேற ஒரு மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்ல இருந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 1300 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. அடுத்தது நம்ம கிட்ட அவங்க போடுற ஹூக் என்னன்னா 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க 6500 ரூபாய் வரும் அப்படின்னு போடுவாங்க. இங்க இருந்தா ஸ்கேமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க இதுக்கு அப்புறம் போடுற ஒரு பணமும் அது வந்து விர்ச்சுவலாக வந்து ஒரு அக்கௌண்ட்ல போய் டெபாசிட் ஆயிடுமே தவிர நீங்க ரியல் மணியா எடுக்கவே முடியாது. ஏன்னா சில பேர் 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை காப்பாற்றணுன்றதுக்காக 20000 30000 40000 இப்படி மல்டிபிள் ஆகி ஆகி சில பேர் லட்சக்கணக்கில் அதை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த லிங்கை ட்ரேஸ் பண்ண வரைக்கும் இந்த நெட்ஒர்க் வந்து பரவலாக நிறைய இடத்துல இருந்து ஆப்ரேட் ஆகுது. உதாரணத்துக்கு பீஜிங்ல சில இடத்துலையும் பெங்களூர்லயும் ஜார்ஜியாலையும் டெல்லியிலையும் இது மாதிரி வந்து ஸ்பைடர் மாதிரி பரவிக்கிட்டே போகுது. டாஸ்க்ன்ற பேர்ல அவங்க கொடுக்குற இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் இல்ல யூடியூப் பேஜா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பிட்காயின் பேஜா இருக்கட்டும் எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. இந்த ஸ்கேமை பெர்ஃபார்ம் பண்றதுக்காகனே அவங்க வந்து கிரியேட் பண்ண வச்சதுதான். சரி, இந்த ஸ்கேமர்ஸை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அன்பார்ச்சுனேட்டா பாசிபிள் இல்ல. ஆனா ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியும், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்றது மூலமா அது மூலமா அவேர்னஸ் கிரியேட் ஆகி யாருமே இந்த ஸ்கேமுக்குள்ள போகாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேம் கொஞ்சம் கொஞ்சமா மட்டுப்பட்டுறோம் ஸ்டாப் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.